ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ் சீசனை 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி இது வந்து ஒரு ஜெண்டர் பேஸ்டு கேம்னு ஆடினீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெண்டு ஜென்ஸ் ஆடினா ரஃப் ஆடலாம், ஒரு லேடிஸ் ஆடினா அது எப்படி சார் ரஃப் ஆட முடியும்? அந்த இடத்துல என்ன நடக்குதோ அது வெளியில எப்படி சித்தரிக்கப்படுறதுன்ற பயத்தோடயே எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்கோம். சாமி கண்ணில் ஃபேக் இல்லை சார் அவரு, அது அவர் வட்டார மொழி. அதை பயன்படுத்துதலுடைய நோக்கம் இருக்க பாருங்க, அது பக்கா ஃபேக். மூணு நாளாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு இப்படி என்கிட்ட பேசியிருப்பார். கட் பண்ணா சாட்டர்டே அப்போ அதான் சார், எனக்கு பாடி ஷேமிங் பயங்கரமாக இருந்தது, குண்டா தடியா இதெல்லாம் அதெல்லாம் இருந்தது சரிங்களா. இன்னும் சில இடத்துல சாப்பாடு விஷயத்தில் பண்ணுவாங்க, தடியா எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவான். உண்மையிலேயே சொல்கிறேன், பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் உள்ளே எங்களை அப்படி பார்த்துக்கிறாங்க சார். பேமெண்ட் ஒரு மேட்ரு சார், அது ஒன்று எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ஆஃபராக, நல்ல ஆஃபர் தான். அங்கே சில பேர் வந்து ஹாலிடே ஸ்பாட் மாதிரி இருக்காங்க, சில பேர் சீரியஸான, சில பேர் பேக்கேஜ் முடிச்சோன்னு வெளில வந்துடுவாங்க. ஒரு சில பேருக்கு நம்ம விளையாட்டின் மீது வந்து மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் ஆட்டம் முடியல திருத்தியோ திரும்பியோ எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சார். இப்போ அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் இப்படின்ற ஒரு விஷயம் வரும் இந்த பிக் பாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அது அந்த இது வரும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்ப்ரைஸா இருந்தது சார்? எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது, எனக்கு இன்னொன்று ஒத்துக்கவும் படலை. இது வந்து ஒரு ஜெண்டர் பேஸ்டு கேம்னு ஆடினீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டம். அதை இவங்க ரொம்ப ஃபேராக போயிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஒரு நிறைய சிக்கல்கள் இருக்கு சார். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேம் ஆடினாங்களா கேப்டன்ஷிப் டாஸ்க்கை, ரெண்டு ஜென்ஸ் ஆடினா ரஃப் ஆடலாம், ஒரு லேடிஸ் ஆடினா அது எப்படி சார் ரஃப் ஆட முடியும்? நாங்கள் எதாவது லைட்டாக ஃபாஸ்ட்டாக, இப்போ நான் எனக்கு வந்து அந்த பொண்ணு வருது, நாங்கள் எல்லாருமே கையை இப்படி, அதாவது எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியதாக இருக்குது. எதுவும் தப்பாக நடந்துட, தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது, அடி பெருசாக விழுந்துடக்கூடாது, இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் இந்த கேம்குள்ளே வந்தாங்க, நாங்கள்லாம் ஒத்துக்கிட்டு தான் கேம்குள்ளே வந்தாலும் அந்த இடத்துல என்ன நடக்குதோ அது வெளியில் எப்படி சித்தரிக்கப்படுறதுன்ற பயத்தோடையே எல்லோரும் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஜெண்டர் பேஸ்டு கேமில் வந்து இதை நீங்கள் வைக்கிறீங்கன்னா இதில் நிறையா இப்போ அந்த கயிறு பிடிச்சி நிற்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா விஷயமுமே ஒவ்வொரு மாதிரி ட்ரால் ஆகும், ஒவ்வொரு மாதிரி இம்பேக்டை ரெக்ரியேட் பண்ணும், எப்போ ஒவ்வொரு மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வெளியில் வந்து பேசப்படுற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஜெண்டர் பேஸில் வர்றதில் வந்து இப்போ நாளைக்கு உண்மையிலே ஒரு ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப முடியலை, எம்பத்தைஸ்டாக அவங்க வந்து எனக்கு வலிக்குது என்னால் முடியலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட எப்படி ஃபைட் பண்ணுறது? ஃபிசிக்கல் என்ட்யூரன்ஸில் நம்மளை விட அவங்க வீக்குன்னு நான் எங்கேயும் சொல்ல வரல, ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மென் டு மென் இருக்கிற ஃபிசிக்கல் பர்சன் கிட்டக்க ஒரு கேம் ஆடி அவங்க தோக்க, இப்போ சத்யா தீபக் கிட்டக்க பவித்ர தோக்குறதோ சத்யா கிட்ட தோக்குறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நான் அதைத்தான் சொல்ல வரேன், இது ஜெண்டர் பேஸ்டு கேம்னு நான் யாரும் எதிர்பார்த்து போகல, ஆனால் அந்த டிஃப்ரென்ஸில் தான் கேம் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுலேயும் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா இவனுங்களுக்கு பாதி நேரம் இந்த கேம் ஆப்போசிட் சைடில் அடிக்கிறதுன்றது தெரியாமல் ஜென்ஸ் ஜென்ஸ்குள்ளையும் லேடிஸ் லேடிஸ்குள்ளையும் அடிச்சுக்குதுங்க சார். இப்போது ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சொல்கிறது என்னென்னா அவர் சாமி கண் சம ஒரு ஜென்யூனாக இருக்கார்ல, ரொம்ப ஃபேக் இல்லாமல் இருக்கார் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஏதோ ஒரு இடத்துல அவர் ஃபேக்காக இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிலருக்கு தான் அது புரிய வருது. பார்த்த உங்களுக்கு வந்துட்டு அவர் ஃபேக்காக தான் இருக்காருன்னு உங்களால் அடித்து சொல்ல முடியும் சார்? சாமி கண்ணில் ஃபேக் இல்லை சார் அவர், அது அவர் வட்டார மொழி சரிங்களா. அதை பயன்படுத்துதலுடைய நோக்கம் இருக்குது பாருங்க, அது பக்கா ஃபேக்கு. அதுக்குங்கள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செம்ம காமெடி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அதாவது என்னென்னா நீங்கள்லாம் வந்து ப்ராங்கில் ஒரு மேட்ரு நடந்து அடுத்த நாள் வந்து ஈவினிங் அப்போ ஒரு நைட்டு டின்னருக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அவர் சப்பாத்தி மாவு பெஸ்டிங்கன்னே என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அப்போது ஒரு டைலாக் வரும், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, டெலிட்டடில் லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் சொல்லுவார், மூணு நாளாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஆனால் நம்ம ரவி நம்மக்கிட்டே சொல்லியிருக்கலாமே அப்படின்னும்போது ஒரு நாமினேஷனுக்காக அண்ணனுக்கு இப்படி ஆகிடக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கிறது ஒரு வானத்தை போல விஜயகாந்த் வரி அப்படின்னு இப்படி என்கிட்ட பேசியிருப்பார் சரிங்களா. கட் பண்ணால் சாட்டர்டே அப்போ ரொம்ப மனவேதனையாக இருக்குது, ரவி வந்து இப்படி என்னை ஏமாத்துறது, என் நாமினேஷனுக்காக அப்படி அவர் அப்படி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி உடனே சார் கேட்பார். அப்படியா நீங்கள் கேட்டுறக்கூடாதான்னு, நீங்கள் கேட்க வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் கேளுங்க அப்படின்னும் போது
ஏன் சார் அப்படின்னார். மறுபடியும் கட் பண்ணி திரும்பினார்னா, அதுக்கு ஒன்றரை நாள் ரெண்டு நாள் முன்னாடி தான் நைட்டு விடியங்காத்தால வரைக்கும் பேசுவோம். அப்போ நாங்கள் எல்லாம் பேசி முடித்து கட்டி முடிச்சு இதுதானே காரணம், என் தாய் சத்தியமாக இதனால் மட்டும்தான் நான் பண்ணேன், இதுக்காகத்தான் நான் சொன்னேன், இதை ஏன் உங்களுக்கு சொல்லலைன்னா நீங்கள் எனக்கு கால் வலிக்கு ஒரு உபயம் செஞ்சீங்க, ஏன் மனசாட்சிக்கு நீங்கள் கேட்காம நான் ஒரு உதவி செஞ்சீங்க, நான் கேட்காம ஒரு உதவி என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சேன், நான் ஏன்னு சொல்லணும். ரெண்டாவது, அணி சார்ந்து விளையாடுறோம், என் அணியில் இருக்கிற ஒருத்தர் வெளில போயிடக்கூடாதுன்றதுக்காக விளையாடினேன். இப்போ என்ன அந்த நாமினேஷனுக்கு எனக்கும் இருக்குது, அதனால் நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு போங்க. இதில் எனக்கு என்ன நட்டம் இருக்குது, என்னைய ஒரு கேமை ஃபாலோ பண்ணுறவன் அவன் ஓயாமல் ஒரு வாரம் பூரா கத்திக்கிட்டு இருக்கான், இந்த ப்ராங்கை வச்சு தான் நான் தப்பிக்க போகிறேன்னா, தப்பிச்சாலும் இந்த பிராங்க் தான், இருந்தாலும் இந்த பிராங்க் தான்ற அந்த நிலைமையிலையா, நான் உங்கள் கூட சேர்ந்து பண்ணுன்றது ஒரு பெரிய, இப்போ நான் அப்படி ஒன்று அடிக்கலைன்னா அந்த அடித்த அடிப்பில் நாங்கள் இப்போ அவர் ஸ்கிரிப்டில் இல்லாதது தண்ணி குடிச்சு மயக்கம் போட்டு ஊழ்ந்து இருந்து இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு நடிச்சிட்டு இருக்கும் போது எங்களுக்கே புரியல, ஐயோ இதெல்லாம் ஸ்கிரிப்டே இல்லையா அப்படின்ற போது எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம், நடிச்சுக்கிட்டே இருக்கும் போது பேசிக்கிட்டோம். இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் அது ஒரு வீடே சேர்ந்து கார்னர் பண்ணுது மெச்சூரான பர்சன், அவர் அப்படி கேட்காதீங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்போம்னு அவர் நினச்சிருந்தா இருக்கலாம். அதில் அவர் விக்டீம் கார்டு ஒன்று ப்ளே பண்ணி கடைசியில் அந்த விக்டீம் விஜய் சேதுபதி சாரே பண்ணவரே மறக்க வைக்கிற அளவுக்கு ஒன்று பண்ணியிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு உடனே மன்னிப்பு கேட்குறேன்னு அடுத்ததுக்கு ரெடியானா இருப்பாருங்க. அது இப்போ புரியலையா அந்த மனுஷன் இதை விட பெட்டர் ஃபேக்குன்னு. இப்போ எவ்வளோ பெரிய ஃபேக்குனா அவ்வளோ பெரிய ஃபேக் அவர். ஆனால் என்ன ஃபேக்கு அப்படின்னா, அவருக்கு நான் இருக்கிறது பிடிக்கல அவ்வளோதான். அதனால தான் முதல் நாள் நாமினேஷன் மண்டே அன்னைக்கு நாமினேஷன்லேயே என்ன சொல்லிட்டார். ஆனால் பிடிக்காத ஒருத்தங்கிட்டக்க பழகிறதுல பிடிச்ச மாதிரி பழகிறது தாங்க ஃபேக்கு. நான் சாட்டர்டே 300,000 மாதிரி சொல்லியிருப்பேன், நீங்கள் பேசவும் வேணாம் உங்ககிட்ட எனக்கு பேச்சும் வேணாம் அப்படின்னு இருப்பேன். ஏன் அந்த கண்டென்ட்டை போட்டிருக்கலாமே, நான் போய் ரூமில் உட்காந்து ஆனந்தி இப்படி பேசிட்டான்னு அழுத அதை காமிச்சவங்க, நான் ரஞ்சித்தை பேசுகிறத போட்டிருக்கலாமே. சார் இப்போது இதில் வந்துட்டு நிறைய இப்போ ஜெண்டர் அந்த ஈக்குவாலிட்டி இல்லாத மாதிரி வந்துட்டு நிறைய இடங்களில் டாக்ஸ் வந்துச்சு இல்லை சார் பிக்பாஸில், நான் ஒரு ஆம்பளை அதெல்லாம் ஈஸியாக விட்டுருவேணா அப்படின்ற மாதிரியான டாக்ஸாக இருக்கட்டும், அவங்கள அடித்து துவம்சம் பண்ணிடலாம் அப்படின்ற டாக்ஸாக இருக்கட்டும், உள்ளே உங்களுக்கான பாடி ஷேமிங்லாம் இருந்ததா, அதை காட்டினாங்களா வெளியே அதிகமாக? அதான் சார், எனக்கு பாடி ஷேமிங் பயங்கரமாக இருந்தது, குண்டா தடியா இதெல்லாம் அதெல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக காரணம் என்னென்னா, அது பேசுகிற இடம் அந்த மாதிரியான இடம் சார், சரிங்களா. இன்னும் சில இடத்துல சாப்பாடு விஷயத்தில் பண்ணுவாங்க, தடியா எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவான், அதனால் கொஞ்சம் எடுத்து தனியாக வைங்க அப்படின்னு சொல்கிறது இருந்தது. அதனால் இசி இப்போது நமக்கு நம்ம நான் ரெண்டு சில விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இந்த பாடி ஷேமிங் எல்லாம் கண்டென்ட் ஆக்கிறது, அதை வச்சு எம்பத்தி பண்ணுறது, அதை வச்சு சிம்பத்திக்கே மாறுறது, இதெல்லாம் நமக்கு வேணாம். உள்ளே இருக்கும் போது இந்த எங்கள் அப்பாவுக்கு சர்ஜரி அன்னைக்கு தான் நான் உள்ளே போனேன், சரிங்களா, கேம் விளையாட போனேன். இதில் இந்த மாதிரியான நேரத்தில் என்னுடைய எமோஷன் எனக்கு ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடி போய் பதிவு பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் ஸ்கோர்னு நினச்சிட்டு ஒருத்தன் பண்ணானா கிறுக்கணும், சரிங்களா. நீ என் பாடியை நீ வந்து உண்மையிலே அந்த ரோஷத்தில், இப்போ நமக்கு ஒரு ரோஷம் ஒரு கோபம் ஒன்று வரும்ல, அந்த கோபத்தில் தான் அடுத்த நாள் சாப்பிடாமல் இருந்தேன், ஒரு நாள் பூரா சாப்பிடாமல் இருந்து நைட்டு தான் சாப்பிட்ருப்பேன். அர்ணவ் கேட்டுக்கிட்டே இருப்பார், ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு. ஆனால் நமக்கு அந்த கோபத்தை சாப்பாடு மேலே காமிக்கணும்னு இல்லை, ரேஷன் இல்லை கம்மியாக இல்லை அதனால் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் பத்தலைன்னா பேசலை, அவனுங்க பிரயோகித்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இந்த கேம் விளையாடுறது, அதுதான் இதோட மென்டலோட ப்ரெஷருன்றது அங்கே தான் புரிய ஆரம்பிக்கும். நமக்கு கேட்டது கேட்ட இடத்துல டேபிளில் கிடைக்கிறதுனால அதோடைய அருமை தெரியல, அது தெரியாத போது தான் ஒரு விஷயமும் இல்லை, அது கிடைக்காத போது நமக்கு கிடைக்கிற மரியாதையும் அதோட சேர்த்து வர்றது இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு அதோடய காண்டு வந்து பயங்கரமாகுது. நீங்கள் சரியாக பார்த்துக்கிங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அதுக்கு அதை நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ஸு, ஆனந்தி என் கிட்டக்க உங்களுக்கு வேலை செய்கிறத ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அதுக்கு நான் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பேன், திருப்பி கவுண்டர் கொடுத்துருப்பேன். அப்போ பவித்ரா ஒரு வார்த்தை சொல்லுவாள், நீங்கள் ஆனந்தி சொன்னதை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, பல பேர் இதை சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நான் வந்து யார் பாய்ஸா அப்படின்னு கேட்பேன், அவள் தடுமாறிட்டு இருப்பாள், ஏன்னா அப்போ அவள் பாய்ஸ்குள்ளே இருப்பாள், சரிங்களா. இதை நான் இதையும் இழுத்து நான் கண்டென்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் கண்டென்ட் பண்ணியிருப்பேன். ஓகே ஃபைல், அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது நான் ஒரு நாலு பேரை போட்டால் அந்த நாலு பேருக்கு யாரையும் டீஃபேம் பண்ணுறத கேமாக வச்சு விளையாடல, நான் இவங்க அதையே ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சி ஒன்று விளையாடுறாங்க. சரி இப்போ சொல்லியிருந்தீங்களே, இப்போ அப்பாவுக்கு வந்துட்டு ஹார்ட் சர்ஜரி, அந்த டைமில் வந்துட்டு பிக்பாஸ் வந்திருக்கீங்க, என்ன காரணம் சார் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது நாம் இங்கே அப்பா கூட இருந்திருக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஓகே பிக்பாஸ் போகலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் இருக்குல்ல சார்? போன சீசன் முதல் சீசன் வந்து
நான் செலக்டெல்லாம் ஆகி எல்லாம் முடிஞ்சு குவாரண்டைன் ஆகி உள்ளே போகிற நேரத்தில் நான் ஒரு வேறு ஒரு மிக முக்கியமான காரணத்தில் பேக் அடிச்சிட்டேன். போன சீசன்லேயும் எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்ஷன் கிடச்சிது, அதுக்கும் வந்து பெரிய இல்லை. இந்த சீசனில் எல்லாமே ஓகேயா, எல்லாம் த்ரூ ஆகி எல்லாம் கரெக்டாக ரெடியாக இருக்கிற நேரத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அந்த ஹார்ட் அட்டாக்கு ஸ்டண்ட் வைக்க முடியாது, பைபாஸ் சர்ஜரி வச்சே ஆகணும், அதையும் நான் இந்த தேதியில் தான் செய்யணும்னு கரெக்டாக உள்ள இன்ட்ரொடக்ஷன் டே அன்னைக்கு சர்ஜரி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த தடவை பேக் அடிக்கிறதுக்கு எனக்கு சொல்கிற வாய் வரவே இல்லை. ரெண்டாவது, எங்கள் அப்பாவுக்கு இந்த கேமை போய் ஆடணும். எங்கள் அப்பாவுக்கு வந்து அவ்வளோ ஆசை, ரிவ்யூ பார்த்துக்கிட்டே இருக்கிறவர். எனக்கு என்னன்னா மைண்டு வந்து இது எப்படி போய் ஆடுறது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னும் போது எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறதுல சார் பேமெண்ட் ஒரு மேட்ரு சார். அது ஒன்று எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ஆஃபராக நல்ல ஆஃபர் தான். ரெண்டாவது, இந்த விளையாட்டை விளையாடுறதுல என்னை சுற்றி இருக்கிறவங்க நீ போய் விளையாடு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் மேலே பல விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த கேமை போய் ஆடுறதுக்கு என்னை நம்பி இந்த வாய்ப்பு பல பேருக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு வந்து நமக்கு மறுபடியும் வரும்பொழுது அதை ஏதோ ஒரு காரணம் தடங்களாக வச்சு அந்த தடங்களை ஒரு இதாக மாத்திரவே கூடாதுன்றதுனால தான் அந்த இந்த வாய்ப்புக்கு இந்த தடவை நோ சொல்லாமல் உள்ளே போனது. ஆனால் உள்ளுக்குள்ளே டிஸ்டர்ப்டு இருக்கும் போது பிக்பாஸுக்கு மட்டுமே அதை தெரிவித்து பிக்பாஸ் மட்டுமே எனக்கு அதற்கான பதில், அவங்க ஐசியூலேருந்து சாரி தியேட்டர்லேருந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டரை வந்து படித்து பார்த்துட்டு என் தலைவாணி கடையில் வச்சுருப்பேன் அதை. ஸோ அதையும் விளம்பரமாக்கி எமோஷன் ஆக்கி மார்க்கெட்டிங் பண்ணுறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. ஓகே, அதனால தான் நான் கேட்டேன் இப்படி ஒரு சம்பவம் நடக்கு. இதுதான் சார் அதான் சொல்கிறேன், தெரியாத விஷயங்கள் அங்கே உண்மையிலேயே சொல்கிறேன். பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் உள்ளே எங்களை அப்படி பார்த்துக்கிறாங்க, அப்படின்னா அப்படி பார்த்துக்கிறாங்க. இந்த 16 பேர் 16 டார்ச்சர் பண்ணுவாங்க, அது அத்தனையும் சகிச்சுக்கிட்டு எதை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக பார்த்துக்கிறாங்க. அது இந்த கேம் ஷுட் கோ ஆன். அதுக்கு நியாயமாக நம்ம வாங்குற காசுக்கு நிஜமாக நிதானமாக ஒன்று பண்ணணும். அவங்க சில பேர் வந்து ஹாலிடே ஸ்பாட் மாதிரி இருக்காங்க, சில பேர் சீரியஸான சில பேர் பேக்கேஜ் முடிச்சோன்னு வெளில வந்துடுவாங்க. வெளியே வந்து ஒரு ஒய்ஃப் என்ன சார் சொன்னாங்க? அவங்க வந்து அதான் அவங்க ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. நான் வெளில வர அன்றைக்கி அவங்க மூணாரில் இருந்தாங்க. ஓ ஏங்க நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல, எங்கன்னு நானே நினச்சி பார்க்கல. அவங்க வந்து கொஞ்சம் ஆக்சுவலி ஷீ ஃபெல்ட் ப்ரௌட் தட் ஐ ப்ளே த கேம் வெல் அப்படின்றது. ரெண்டாவது, இந்த சாட்டர்டே எபிசோட்லாம் சூப்பர், சண்டே எபிசோடை பார்த்து தெரிச்சிட்டாங்க என்னங்கப்பா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. நான் தான் சொன்னேன் சி கிடைச்ச வாய்ப்பை உண்மையிலே விளையாண்டு பயன்படுத்தி வெளியில் வரும்பொழுது சாட்டர்டே ட்ரெண்டிங்கில் இருக்கும் அன்ஃபேர் விக்ஷன்ன்ற பேச்சு ஃபஸ்ட்டு இது வரைக்கும் 8 சீசனில் அந்த ஃபஸ்ட்டு வீக் வந்தவங்களுக்காக குரல் கொடுத்து எங்கே நடந்திருக்கு? ஒரு ரெக்கார்டு வாங்கினவங்களுக்கோ அதுக்கோ பரவாயில்ல, நம்ம அந்த அளவுக்கு ஒரு பேரை சம்பாரிச்சுட்டு வந்துடணும். ரெண்டாவது, நம்ம மேலே இருக்கிற உடல் அக்கறை நிறையா பேருக்கு இருக்குது, அதை நம்ம மறுக்கவே முடியல. அது ஒரு என்ன சொல்கிறது, தடுக்க முடியாத ஒரு அன்பாக இருக்குது, தவிர்க்க முடியாத ஒரு அன்பாக இருக்குது, அதனால் அதில் ஒன்றும் பண்ணவே முடியல. இது ரெண்டுத்தையும் தாண்டி நான் மூணாவதாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சில பேருக்கு நம்ம விளையாட்டின் மீது வந்து மாற்றுக்கருத்து இருக்கலாம், ஆனால் ஆட்டம் முடியல, ஆட்டம் இன்னும் இருக்குது. சரி, திருத்தியோ திரும்பியோ எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தெரிக்கும். திரும்பி எத்தனாவது நாளில் உள்ளே வர போகிறீங்க? முதல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, வாய்ப்பு கிடைக்கணும். கிடைச்ச வாய்ப்பு எப்பயா இருந்தாலும் அந்த வர்ற நாள் தீபாவளி தான். தீபாவளி தான் கண்டிப்பாக சார். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. ரொம்ப நன்றி உங்களோட பேசு. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ் சீசனை 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லேஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. டெய்லி டெய்லி டேஸ்ட் தி டெய்லி.